ஹாய் எவ்ரிவான், நீங்க பாத்துருக்கது நம்பியோட சேனல் ப்ரோடாக் ஹாலிவுட். இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். 2021 வந்த பெஸ்டான டாப் 10 ஹாலிவுட் மூவிஸோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம். அதே சமயம் சொல்லிருக்க மூவிஸ் எல்லாமே ஒரு பக்காவான மூவிஸ் தான். சோ இதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வருஷம் வீடியோ போட போறோம். அதனால நம்ம சேனல் சார்பா எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ சொல்லிக்கிறோம். அப்புறம் எப்பயும் போல மூவிஸ் லிங்க் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் தந்திருக்கோம். அண்ட் வீடியோல பார்த்து முடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். நம்பளிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கு பிளாக் விடோ. 2021 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb ல 6.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவி பத்தின ஒரு MCU மூவி தான். நம்ம ஸ்கேட்லட் ஜான்சன் தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. சோ பிளாக் விடோன்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன். சோ மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெட் ரோம்னு ஒரு அசோசியேஷன் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு போய் அவங்களுக்கு ட்ரைனிங் இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா கொடுத்து அவங்களோட அசோசியேஷனா மாத்திக்கிறாங்க. சோ அங்கதான் நம்ம பிளாக் விடோ ட்ரைனா இருப்பாங்க. அந்த இடத்துல பிளாக் விடோ அழிச்சு தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சா அந்த அசோசியேஷன் இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கும். இதுக்கு மேல அந்த ரெட் ரோம் அசோசியேஷன் எப்படி அழிக்கிறாங்க தான் இந்த மூவியோட ஸ்டோரியே. நல்ல ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். சோ நடுவுல ஃபேமிலி எமோஷன் இந்த மாதிரி நம்ம கட்டிருக்காங்க. சோ ஒரு தடவை வச்சு இந்த மூவியை பார்க்கலாம்னு தான் சொல்லுவேன். நம்பளிஸ்ட்ல 9th பிளேஸ்ல தி சூசைட் ஸ்குவாட். 2021 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb ல 7.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ ஆஸ் யூஷுவல் இந்த மூவி பத்தின ஒரு டிசி காமிக்ஸ் மூவி தான். சோ இதுக்கு முன்னாடி வந்த சூசைட் ஸ்குவாடுக்கும் இந்த மூவிக்கு சுத்தமா கனெக்டிங்கிறதே கிடையாது. சோ டோட்டலாவே பாத்தீங்க இந்த மூவி வேற. அதே சமயம் இந்த மூவில பார்த்தா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க நிறைய கேரக்டர்ஸ் வந்தாலுமே சோ நம்ம மைண்ட்ல செமையாவே நிக்கிறாங்க. பிளஸ் ஆக்ஷன் சீன்ஸ் சொல்லவே தேவையில்ல, செமையா பக்காவே பண்ணிருக்காங்க. அதே சமயம் காமெடிங்கிறது அல்டிமேட். மொத்தத்துல ஒரு செமையான மூவி, ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு 2 மணி நேரம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி நீங்க என்ஜாய் பண்ணி பாக்கலாம். நம்பளிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கு ரயான் தி லாஸ்ட் டிராகன். 2021 வந்த ஃபேமிலி அனிமேஷன் மூவி வித் IMDb ல 7.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவி பத்தின இப்ப தான் ரீசன்ட் டிஸ்னி தமிழ் டப் பண்ணாங்க. சோ டிஸ்னியோட தமிழ் டப் பத்தி சொல்லவே தேவையில்ல, எப்பயும் போல கிளியராவே பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்திரலாம். குமாண்ட்ரான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா டிராகனோட சக்தி வாய்ந்த ஒரு டைமண்ட் இருக்கு. அந்த டைமண்ட் அடையறதுக்கு நிறைய நாட்டுக்காரங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டைமண்ட் நம்ம ஹீரோனோட அப்பாவும் நம்ம ஹீரோயினும் பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை அந்த டைமண்ட் அடைய முயற்சி பண்ணி அந்த டைமண்ட் பாத்தீங்கன்னா 5 பீஸா உடஞ்சிருது. அதே சமயம் அதுல ஒரு தீய சக்தி வெளியில வந்துருது. அந்த தீய சக்தி ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே கல்லா மாத்துது. சோ இதுக்கு அப்புறம் அந்த 5 டைமண்டையும் ஒண்ணு சேர்த்தாதான் அந்த தீய சக்தி அழிக்க முடியும். அதே சமயம் நம்ம ஹீரோனோட அப்பா கூட கல்லா மாறி இருப்பாரு. சோ இதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன அந்த 5 டைமண்டையும் எப்படி கண்டுபிடிச்சு ஒண்ணு சேர்க்கறாங்கிறது ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவியா கொண்டு போயிருக்காங்க. யாரையும் நம்பாதான் காரணமோ. நம்பளிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கு நோ டைம் டு டை நாட் நோட் 7. 2021 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb ல 7.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவி பார்த்தா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவி சீரிஸ் தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இந்த வருஷத்துல இந்த மூவிக்கும் நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ணி பார்த்த மூவின்னு சொல்லலாம். ஏன்னா வழக்கமாவே ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்னாலே ஆக்ஷன் சீன்ஸ்ங்கறதே தெரிக்கி விட்டுருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இந்த மூவில ஆக்ஷன் சீன்ஸ் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தறலாம். ஜேம்ஸ் பாண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டு அவரோட வெக்கேஷன் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப அப்பதான் அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹெல்ப் கேக்குறாரு. ஒரு சயின்டிஸ்ட் காணாம போயிட்டாரு, அவர் எப்படி கண்டுபிடிக்கணும் ஹெல்ப் கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி அந்த சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாரா இல்ல அதுக்கு முன்னாடி அவர் ஆபத்துக்குள்ள இருந்து மக்களை எப்படி காப்பாத்தாங்கறத இந்த மூவியோட ஸ்டோரியே. சோ நல்ல ஒரு சூப்பரான மூவியா இருக்கும், பாருங்க நல்லா இருக்கும். சோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மூவி இருக்கு. அதுவும் இல்லாம இண்டிவிஜுவலா ஒரு மூவியா இருக்கு. வின் டீசல் ஜான்சன் அதான் மெயின் ரோல பண்ணிருக்காங்க. சோ அதுவும் இல்லாம என்ன நிறைய கேரக்டர்ஸ் மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. சோ இது
நம்பர்ஸ்ல 5th பிளேஸ்ல இருந்து வெனம் லெட் தேர் பீ கார்னேஜ். 2021 வந்த ஆக்சன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb 6.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தறலாம். மூவியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes தான் ஓடுது. அதே சமயம் IMDb 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம எடி பிராக்கு வெனமும் பழையபடி ஒரு நியூஸ் போடுற சமயம் காட்டுறாங்க. அதே சமயம் நம்ம வெனம பத்தி சொல்லவே தேவையில்ல. காமெடி சீன்ஸ் ஆகட்டும் ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும் செம மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, நம்ம எடி பிராக்கு வெனமும் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர் ஜெயில இன்டர்வியூ எடுக்கிறதுக்கோசரம் போறாரு. சோ அந்த சைக்கோ பத்தி நம்ம ஹீரோவை கிடைச்சதுனால ஆல்ரெடி நம்ம எடி பிராக் உடம்புல வெனம் இருக்கு. சோ அதோட ரத்தம் நம்ம ஹீரோட உடம்புல கலந்துருக்கு. இந்த சைக்கோ கில்லர் நம்ம ஹீரோவை கிடைச்சதுனால கார்னேஜிங் ஒரு எலின் உருவாயிடுது. சோ அந்த எலி நம்ம வெனமோட செம பவர்ஃபுல்லா இருக்கு. சோ இவனே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சைக்கோவா இருப்பான். உனக்குள்ள ஒரு கொடூரமான எலின் வேற. நம்ம எடி பிராக்கும் வெனமும் கிளம்பணும்னு வீட்டுக்கு போய் பயங்கர சண்டையாவது. நீ தாண்டா ஹீரோ, நான் தாண்டா ஹீரோன்னு எப்பயும் போல வெனம எடி பிராக அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டைங்கறத கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம வெனம் எடி பிராக் விட்டு பிரிஞ்சு போகுது. இதுக்கு அப்புறமே இந்த ஏலியனை எப்படி அழிக்கிறாங்கிறது இந்த மூவியோட ஸ்டோரியே. ஓரளவுக்கு மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி தான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சு மூவியில ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், நம்ம வெனம் பண்ற காமெடி சீன்ஸ் ஆகட்டும், மூவி என்ன செம்மையாவே கொண்டு போயிருக்காங்க.
நம்பர்ஸ்ல 4th பிளேஸ்ல தி மேட்ரிக் ரிசரக்ஷன்ஸ். 2021ல வந்த ஆக்சன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb-ல 5.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவில பார்த்தா நம்ம கேனரி யூஸ் தான் ஹீரோ ப்ளே பண்ணிருக்காரு. சோ இந்த மூவி நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி அந்த 3 மூவி நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா அதுல சொல்லிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் இதுலயும் வரும். அதே சமயம் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸும் இந்த மூவியோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அதே சமயம் நம்ம பிரியங்கா சோப்ரா கூட சின்னதா ஒரு ரோல் பண்ணிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் செமையாவே இருக்கு. சோ மொத்தத்துல மேட்ரிக்ஸ் மூவின்னு சொன்னாலே எல்லாருமே அந்த விஷுவல் எஃபெக்ட் கோசரம் தான் பார்ப்பாங்க. அது இந்த மூவில இன்னும் கொஞ்சம் பெஸ்டாவே கொடுத்திருந்தாங்க. அதுவும் தியேட்டர்ல பார்க்கல விஷுவலுங்கிறது பக்காவே இருந்துச்சு. அதுக்கோசரமே இந்த மூவி நீங்க கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். நம்பர்ஸ்ல 3rd பிளேஸ்ல இருந்து ஃப்ரீ காய் 2021ல வந்த ஆக்சன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb-ல 7.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தறலாம். நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் தான் இதுல மெயின் ரோல் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோட ரயன் ரெனால்ட்ஸ் தான் காட்றாங்க. அவர் பாத்தீங்க நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே சமயம் காலையில எந்திரிப்பாரு, அவர் பாட்டுக்கு அவரோட பேங்க் ஜாப் போயிடுவாரு. பேங்க்ல போனோட கொள்ளக்காரன் கொள்ளடிக்கு வந்துருவானுங்க. சோ அடுத்த நாள் எந்திரிப்பாரு, பேங்க்கு போவாரு, மறுபடியும் பேங்க் ராபரி பண்ண வந்துருவானுங்க. சோ இதே மாதிரிதான் டெய்லியும் ஒரு லூப் மாதிரி இதேதான் ரொட்டேட்டா பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு மேல ஒரு செம்மையான ஒரு அட்ராக்ட் ஆகுது. அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து அவர் டெய்லி செய்யற வேலை எதுவுமே செய்யாம அந்த பொண்ணை பார்த்து எப்படியாவது பேசணுட்டே போறாரு. எப்படி அந்த பொண்ணை பார்த்தும் பேசுறாரு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இன்னும் உனக்கு அதிக லெவல் வேணுங்கிறா. நிறைய பேர் கன் திடணும், பேங்க் ராபரி பண்ணணும் சொல்றா. அப்பதான் உன்னோட லெவல் ஏறுங்கிறா. அப்ப இருந்து நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அவரோட பாயிண்ட பயங்கரமா ஏத்துறாரு. செம்மையா கன்ஸ் திடுறாரு, அதே சமயம் மத்தவங்களும் ஹெல்ப்பும் பண்றாரு. அதனால அங்க சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஆனா அப்பதான் அந்த பொண்ணு ஒரு உண்மையை சொல்றா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா ஒரு கேம். சோ இங்க விளையாடுற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸ் தான். நீ பாத்தீங்கன்னா நான் பிளேயர், நீ மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரு இங்க நான் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சோ அவங்க இந்த கேமுக்கோசரம் டம்மியா உருவாக்கி இருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஒரு ஸ்பெஷல், இந்த வீடியோ கேமுக்குள்ளே தனியா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இந்த கேமே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அழிக்க போறாங்க. அப்புறம் இந்த கேமுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டீங்க, குறிப்பா இந்த கேமோட சேர்த்து நீ அழிஞ்சிருவ. அதுவும் இல்லாம இந்த கேமை கண்டுபிடிச்சது நானும் என் ஃப்ரெண்டு தான். சோ எங்களோட கோட திருடி தான் ஒருத்தன் இந்த ஃப்ரீ சிட்டி கேமே டிசைன் பண்ணிருக்கான். சோ இது இல்லாம இன்னும் திருடி ஃப்ரீ சிட்டி 2-னு இன்னொன்னு இந்த கேமுக்குள்ளே அதை ஒழிச்சு வச்சிருக்கான். அதை மட்டும் எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட காட்டிட்டோம்னா உன்னையும் இந்த கேமையும் காப்பாத்திடலாம்னு சொல்றா. இதுக்கப்புறமே நம்ம ரயான் ரெனால்ட்ஸும் அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த ஃப்ரீ சிட்டி 2 எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதே சமயம் அதுக்கு நடுவில் ஒரு ப்ராப்ளம்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, கடைசி அந்த ஃப்ரீ சிட்டி 2 எப்படி கண்டுபிடிச்சு வீடியோ கேம் விளையாடுற மக்களுக்கு காட்டுறாங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியே. சோ நம்பர்ஸ்ல 2nd பிளேஸ்ல இருக்கு காட்ஸ்லா விஸ் காங். 2021ல வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்சன் மூவி வித் IMDb-ல 6.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காங் பத்தினா தனியா ஸ்கல் ஐலண்ட்ல இருக்கு. சோ இது அப்படியே தனியா இருந்தா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா ஒரு பர்மனன்ட் இடம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான இடத்தை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காட்ஸ்லா எல்லாத்தையும் அழிச்சிட்டு வருது. சோ இந்த காட்ஸ்லா அழிக்கணும்னா கண்டிப்பா காங்கால தான் முடியும் எல்லாமே நினைக்கிறாங்க. சோ இதுக்கு முன்னாடி படத்துல என்ன நடக்குதோ இந்த மூவியோட ஸ்டோரியே. மெயினா இந்த மூவியோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காட்ஸ்லாவும் காங்கும் தான் அவங்க ரெண்டு பேரோட ஃபைட் சீன்ஸ் கோசரம் தான் பல பேர் இந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்த்தாங்க. பிளஸ் VFX சவுண்ட் எஃபெக்டும் படத்தோட எக்ஸ்பர்ட்டை வேற லெவல்ல கொண்டு போயிடுச்சு. அதுவும் அவங்க ரெண்டு பேரோட ஃபைட் சீன் தான் மாசே. கண்டிப்பா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். நம்பர்ஸ்ல 1st பிளேஸ் இஸ் ஸ்பைடர் மேன் நோவே ஹோம். 2021ல வந்த ஆக்சன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb-ல 8.9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவி பத்தின இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. அதே சமயம் ஸ்பைடர் மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம்ல பாத்தீங்கன்னா மிஸ்டீரியோ பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன் மக்களுக்கு தெரியப்படுத்திடுறான். அதே சமயம் எல்லாத்துக்குமே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன் தெரிஞ்சிருது. சோ இது எப்படியாவது மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட பீட்டர் ஹெல்ப் கேட்க போறாரு. நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் ஒரு ஸ்பெல் மிஸ்டேக்கை யூஸ் பண்ணதுல எல்லா யூனிவர்ஸ்ல இருக்க வில்லன்ஸும் இங்க வந்து அழிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. சோ இதுக்கு முன்ன நம்ம ஸ்பைடர் மேன் இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறாரு, அதே சமயம் இதுக்கு முன்ன ரெண்டு ஸ்பைடர் மேன் காட்டினது மொத்தமா 3 ஸ்பைடர் மேன ஸ்கிரீன்ல பாக்குறப்ப வெறித்தனமா இருந்துச்சு. அதே சமயம் மூவில நெகட்டிவ் பாயிண்ட் அதிகமா இல்ல, ஏன்னா விஷுவல் எஃபெக்ட் ஆகட்டும் சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும் தியேட்டர்ல 3D-ல பாக்குறப்ப வேற லெவல்ல இருந்துச்சு. சோ கண்டிப்பா இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம அந்த கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து பாக்குறேன். டாடா, பை பாய்.